ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிபிஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிச்சடி எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வாங்க கிச்சடிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 4-5 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது தட்டி வச்சுருக்கிறோம். 2 மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் 6 போல் பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம்பு, 2 ஏலைக்காய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 துண்டு பட்டை. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இது நல்லா வந்து காயட்டும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் தான் 2 கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 துண்டு பட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலைக்காய், 2 கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இப்போ வந்து பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் உள்ளே ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து காய் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து காய் வந்து வதங்குற கலவை மட்டும் நம்ம வந்து சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா வந்து வதங்கட்டும். நீங்கள் வந்து எப்போவுமே கிச்சடி செஞ்சால் கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கிச்சடிக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2வது கிளாஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 3வது கிளாஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கிச்சடி செஞ்சாலும் தேங்காய் சட்னி வந்து செஞ்சுருவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 மூடி அளவுக்கு தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 பல் பூண்டு, 1 பல் சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஆட்டாங்கல்லேருந்து ஆட்டிகிட்டு வந்துடுறோம். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து 1 கிளாஸ் ரவை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மொத்தமாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கட்டி தட்டிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கிளாஸ் ரவையை உள்ளே ஆட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து 2வது கிளாஸ் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துலையே அந்த ரவை வந்து தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி தலையை மேலே வந்து தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிச்சடி தயாராகிடுச்சு பாருங்கள். அது கூட நாங்கள் வந்து தேங்காய் சட்னியும் ஆட்டிகிட்டு வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக இது வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பிபிஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.